சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது பீனிக்ஸ் பறவை தான் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக சொல்லுவாங்க. அதாவது இது அவ்வளவுதான்பா அப்படின்னு செத்து மடிஞ்சு சுண்ணாம்பாயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது பீனிக்ஸ் பறவை தீப்பிழம்பை கக்கி கொண்டு அது வந்து வானை நோக்கி உயரும் பறக்கும். கிட்டத்தட்ட அப்படி ஒரு பீனிக்ஸ் பறவையாக ரஜினியே சொன்ன மாதிரி ஒரு பருந்தாக இருக்கிறவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் இவ்வளோ தான் அவ்வளவு தான் இனி அவருக்கு எண்டு கார்டு தான் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் பீனிக்ஸ் பறவையாக ஒரு ஆச்சரியமான வெற்றி படத்தோடு வந்து தன் இருப்பை தக்க வைப்பார், தான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதை நிரூபிப்பார். ஸோ அப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ கூட தர்பார் அண்ணாத்தனு மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறம் ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான வெற்றியை கொடுத்து ஆச்சரியப்படுத்தினார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ அவர் நம்ம லோகேஷ் ராஜ் இயக்கத்தில் கூலிங்கிற படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போது இந்த படத்துக்கு முன்னாடியே வேட்டையன் படத்தை நடித்து முடிச்சிட்டாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது கூலி படத்தை ஷூட்டிங் போக போகிறாரு. இப்படி இருக்க நிலமையில் அவருடைய அடுத்த படத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் தேர்வு செஞ்சுட்டதா தகவலாக வருது. ஆனால் அந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கும் போது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் இதை நம்பலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியும் இருக்குது. ஆக்சுவலி கூலி படத்துக்கு அப்புறம் நம்ம நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு. அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டைரக்டரோட படத்தில் தான் நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாராம். அதுவும் சாதாரண படம் கிடையாது, இது ஒரு வரலாற்று படம் அப்படிங்கிறாங்க. பாகுபலி மாதிரி, ஒரு RRR மாதிரி, ஏன் இப்போ இந்தியன் டூவில் பெரும்பான்மையான காட்சிகள் பீரியட் ஃபிலிம் தானே. ஸோ அது மாதிரியான முழுக்க முழுக்க வரலாற்று படம் நடிக்க போகிறாராம். ஏற்கனவே நம்ம சங்கர் அவர்கள் பார்த்திங்கன்னா வேல்பாரி நாவலை வந்து எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை வேல்பாரியில் தான் ரஜினிகாந்த் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அவருடைய உடல்நலம் அது சுத்தமாக ஒத்துழைக்காதுன்னு வச்சிங்களேன். சரி, சங்கர் இயக்கத்திலேயாவது ரஜினி நடிக்கிறது உண்மையாக கேட்டால் அதுவும் சந்தேகம் தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சங்கர் இந்தியன் 2 ரிலீஸ் வேலையில் இருக்காரு. கேம் சேஞ்சர் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 30% மேலே இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் 3 போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. இதெல்லாம் முடியறதுக்கே இன்னும் ஒரு வருடம் ஆயிரும். ஸோ இந்த ஒரு வருடத்தில் கூலி ஜெயிலர் 2 ரெண்டு படங்கள் முடிச்சு ரஜினி ஃப்ரீ ஆனாலும் கூட சங்கரோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிறத அவர் இப்போவே வந்து முடிவு பண்ணாலும் சொல்ல மாட்டார். இப்போதைக்கு அவர் வந்து அன்னியன் ரீமேக்கு இல்லைன்னா வேற ரெண்டு ஹீரோக்கள் வச்சு பிரம்மாண்டமான படம் எடுக்கிறது இந்த மாதிரி ஐடியா தான் இருக்காரு. ரஜினியை வைத்து திரும்ப எடுப்பாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. அதற்கு காரணமும் ரஜினி உடல்நிலை. ஏன்னா ரஜினியை வச்சு சிவாஜி எந்திரன் ரெண்டு மெகா ஹிட் படத்தை கொடுத்தாலும் கூட 2.0 ஷூட்டிங்கின் போது சங்கர் பெண்டு நிமித்த ரொம்பவே திணறி போன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கரை கூப்பிட்டு இதோட இந்த படத்தை வந்து நிறுத்திக்கலாம், எவ்வளவு செலவாச்சோ அதை நான் கொடுத்துட்ற அப்படின்னு ரொம்ப நொந்து போய் சொல்லிக்காரு. ஸோ அப்போவே அவருடைய உடல்நிலை வந்து அவருடைய சண்டை காட்சிகளுக்கு ஒத்துழைக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது சங்கர் எதுலேயும் பர்ஃபெக்டை விரும்புவார், எதிலும் பர்ஃபெக்ஷனை விரும்புவார். அப்படி இருக்கும்போது ரஜினி மீண்டும் சங்கருடன் இணைவது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இணைந்தால் அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்.